ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இன்னைக்கு நாம வித்தியாசமான சில உயிரினங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இப்படி எல்லாம் கூட உயிரினங்கள் இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த வீடியோ உங்களை ஆச்சரியப்படுத்தும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பேரல் ஐ ஃபிஷ். ஆழ்கடல்ல வாழற ஒரு மீன் தான் இந்த பேரல் ஐ ஃபிஷ். இந்த மீன்கள் பொதுவா இந்தியன், அட்லாண்டிக் அண்ட் பசிபிக் பெருங்கடல்களோட ஆழமான பகுதிகளில் அதிகமாக வாழுது. இந்த மீனுக்கு மற்ற மீன்களை விடவும் வித்தியாசமான தலையும் கண்களும் இருக்கு. இதோட தலை கண்ணாடி மாதிரியான ஒரு அமைப்பால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடி அமைப்புக்கு உள்ள ஒரு வித்தியாசமான திரவம் இருக்கிறதா சொல்றாங்க. இதோட கண்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த கண்ணாடி மாதிரியான அமைப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதனால தான் இந்த மீனுக்கு பேரல் ஐ ஃபிஷ்னு நேம் வச்சிருக்காங்க. இந்த மீனால தன்னோட கண்களை ரொட்டேட் பண்ண முடியுமா? இதால நேராகவும் பார்க்க முடியும், கண்களை ரொட்டேட் பண்ணி மேல் நோக்கியும் பார்க்க முடியும். மெக்சிகன் மூல் லிசார்டு. இதை ஒரு வித்தியாசமான உயிரினம்னு தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இதோட தலை பார்க்கறதுக்கு பல்லிய மாதிரியே இருக்கும். ஆனா இதோட உடல் அப்படியே புழுவ மாதிரியே இருக்கும். இது நிலம் மற்றும் நீர் ஆகிய ரெண்டு பகுதிகளையும் வாழக்கூடியது. கிட்டத்தட்ட 24 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரும். இந்த மோல் லிசார்டு தன்னோட கண்ணில் படுற பூச்சிகள், எறும்புகள், புழுக்கள்னு எல்லாத்தையுமே சாப்பிடுமாம். இந்த மோல் லிசார்டால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஏன்னா இதுங்க விஷ ஜந்துக்கள் கிடையாது. இதுங்களால பயங்கரமா கடிக்கவும் முடியாது. பெரிய உயிரினங்கள் இதை சாப்பிட வரும்போது இது தன்னோட உடலை பாம்பு மாதிரி நெளிச்சு நெளிச்சு காட்டி அதுங்களை பயமுறுத்துமாம். பிரேசிலியன் ட்ரீ ஹோப்பர்ஸ். பிரேசிலியன் ட்ரீ ஹோப்பர்ஸ் பார்க்கறதுக்கு ஹாலிவுட் மூவில வர்ற மான்ஸ்டர்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனா இதுங்க ரொம்பவும் அமைதியான உயிரினம்னு சொல்றாங்க. ஒரு பிரேசிலியன் ட்ரீ ஹாப்பர் ஒரு சில மாதங்கள் வரைக்கும் மட்டும்தான் உயிர் வாழும். ஆனா இந்த இனம் 40 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த உலகத்துல வாழ்றதா சொல்றாங்க. டஃப்டட் டியர். மற்ற மான்களுக்கு எல்லாம் நீளமான கொம்புகளும் சாதாரணமான பற்களும் இருக்கும். ஆனா இந்த டஃப்டட் டியர்ஸுக்கு கொம்புகள் கிடையாது. கொம்புகளுக்கு பதிலாக வேம்பர்ஸுக்கு இருக்கிறது மாதிரியான கூர்மையான நீளமான பற்கள் இந்த மான்களுக்கு இருக்கு. பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் இந்த மான்களும் மற்ற மான்களை மாதிரியே தான். மற்ற மான்கள் பண்ற எல்லா வேலைகளையும் இதுங்களும் பண்ணும். கூர்மையான பற்கள் இருக்கிறதால இதுங்களை பயங்கரமான உயிரினங்கள்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த மான்கள் ரொம்ப ரொம்ப அமைதியான மான்கள்னு சொல்றாங்க. இந்த மான்கள் ஆசியா கண்டத்துல தான் அதிகமாக வாழுது. இதுங்களோட கூர்மையான பற்கள் 3 லிருந்து 4 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. த லேம்ப்ரைஸ். தண்ணீரில் வாழற ஒரு பயங்கரமான உயிரினம் தான் இந்த லேம்ப்ரைஸ். இந்த லேம்ப்ரைஸ் ஆப்பிரிக்காவை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலையும் வாழுது. இதுங்களோட பற்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே பயங்கரமாகவும் அருவறுப்பாகவும் இருக்கும். இதுங்களுக்கு 7 வரிசைகளில் பல பற்கள் இருக்கும்னு சொல்றாங்க. இதுங்களுக்கு வாயோ தாடைகளோ கிடையாது. இதுங்க பெரிய பெரிய மீன்களோட உடம்புல போய் ஒட்டி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுங்களோட ரத்தத்தை உறிஞ்சி குடிக்குமாம். அந்த மீன் சாகுற வரைக்கும் அதோட உடம்புலேயே ஒட்டி இருக்குமாம். வயிறு நிறைய ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறமா இந்த லேம்ப்ரைஸ் மண்ணுக்கு அடியில் போய் ஓய்வெடுக்குமாம். இந்த லேம்ப்ரைஸ் சில நேரங்களில் மனிதர்களையும் தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுமாம். பால்டு ஊக்காரி. இந்த உலகத்தில் மொத்தமாக 260 வகையான குரங்குகள் இருக்கு. அதில் ஒரு தனித்துவமான குரங்கு இனந்தான் இந்த பால்டு ஊக்காரி. இதுங்களோட யூனிக்னஸ்ஸே இதுங்களோட முகம்தான். இதுங்களோட முகம் ஃபுல்லாகவே ரெட் கலரில் ரொம்பவும் அழகாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதுங்களோட முடியும் இதுங்களுக்கு ஒரு யூனிக்னஸ்ஸை கொடுக்குது. இதுங்களோட உடம்பு ஃபுல்லாகவும் நீளமான முடி இருக்கும். ஆனால் தலை வளர்க்க விழுந்த தலை மாதிரி முடி இல்லாமல் இருக்கும். இதனால தான் இதுங்களுக்கு பால்டு ஊக்காரிஸ்னு நேம் வச்சுருக்காங்க. ஹேக்ஃபிஷ். கடல்ல வாழற ஒரு வித்தியாசமான உயிரினம் தான் இந்த ஹேக்ஃபிஷ். லேம்ப்ரைஸ் மாதிரியே இதுங்களுக்கும் தாடை கிடையாது. இந்த ஹேக்ஃபிஷ கைகளால் பிடிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஏன்னா இந்த ஹேக்ஃபிஷ் தன்னோட உடம்புல இருந்து பிசுபிசுப்பான ஒரு லிக்விடை உருவாக்கும். இந்த பிசுபிசுப்பான லிக்விட் ரொம்பவும் வழுக்கும் தன்மை கொண்டதா இருக்கும். இந்த லிக்விட் இந்த ஹேக்ஃபிஷை தாக்க வர உயிரினங்கள் கிட்ட இருந்து இதை பாதுகாக்கும். அமெரிக்கால 1500 ஹேக்ஃபிஷ்களை ஒரு ட்ரக்கில் கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த ட்ரக் ஆக்சிடென்ட் ஆகி ஹேக்ஃபிஷ் எல்லாம் ரோட்டில் விழுந்திருக்கு. அப்புறமா அதுங்களோட பிசுபிசுப்பான லிக்விட் ரோடு ஃபுல்லாகவும் பரவி இருக்கு. சீரியல் லீஃப் பீட்டில். இந்த வண்டுகள் பார்க்கறதுக்கு மற்ற வண்டுகளை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதுங்களோட லார்வா
பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா கண்ணாடி மாதிரியே இருக்கும். இந்த சீரியல் லீஃப் பீட்டில் யூரோப், நார்த் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏசியால தான் அதிகமாக வாழுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.